السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد கணிதற்குரிய சகோதர சகோதரிகளே, ஜகாத்துடைய பாடம். இப்ப இந்த வியாபார சரக்குகள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுது அந்த கணக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர்கள் என்றைக்கு வியாபாரத்தை துவங்குகிறார்களோ, என்னைக்கு வியாபாரம் ஆரம்பமாகிறதோ, அதிலிருந்து ஒரு வருடம் என்ன செய்ய வேண்டும், முடிய வேண்டும். இந்த ஒரு வருடம் முடிந்ததற்கு பிறகு அவர்களுடைய கையிருப்பில் இருக்கக்கூடிய அந்த வியாபார சரக்குகளுக்குண்டானதும் அவர்களுடைய கையிருப்பில் இருக்கக்கூடிய அந்த தொகைகள், இவைகள் எல்லாமே இந்த தங்கம் வெள்ளிக்கு நிகரான அந்த உச்ச வரம்பை எட்டிவிட்டது என்று சொன்னால், அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும், 2.5% ஜக்காத் வழங்கியாக வேண்டும். இது வியாபார சரக்குகளுக்குரிய ஜக்காத்தினுடைய நிலையாக இருக்கிறது. அதே போல நீங்க வியாபார சரக்குகளை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பீங்க இல்லையா, புதிது புதிதாக பர்ச்சேஸ் நடந்துகிட்டே இருக்கும். இப்ப நீங்க வந்து ஆரம்பித்த தொழில் ஆரம்பித்த ஒரு நாள், அந்த நாள் வந்து அடுத்த ஒரு வருடம் வருவதற்கு முன்னால் ஒரு 10 நாட்கள் இருக்கிறது, 5 நாட்கள் இருக்கிறது. அப்ப அதற்கு முன்னால் நீங்க என்ன செய்யுங்க, ஒரு சில சரக்குகளை வாங்குகிறீர்கள் என்று சொன்னால், அல்லது சில பொருட்களை பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பொருட்களுக்குண்டான ஜக்காத்தையும் இதனோடு சேர்த்து என்ன செய்து விட வேண்டும், கொடுத்து விட வேண்டும். அதாவது நீங்க அடுத்த வருடத்தில் வரும் பொழுது, அந்த ஒரு வருடம் பூர்த்தியாகும் பொழுது என்ன சரக்குகள் இருக்கிறதோ அவை அனைத்திற்கும் என்ன செய்ய வேண்டும், முழுமையாக நீங்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும். இதுதான் வியாபார பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜக்காத்தாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளும். 3வது பங்கு தொகைகள். அதாவது இன்னைக்கு பெரும்பாலானோர் என்ன செய்வாங்க, ஷேர் மார்க்கெட்ல என்ன செய்யறாங்க, போடுறாங்க இல்லையா. இந்த ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடக்கூடிய அந்த மக்களுக்கு அவர்கள் எவ்வாறு என்ன செய்வது, ஜக்காத் கொடுப்பது என்று சொன்னால், இக்காலகட்டத்தில் எல்லாத்தின் மீதும் என்ன செய்யறாங்க, ஷேர்ல போடுறாங்க. அசையக்கூடிய சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், இப்படி பல விதத்துல என்ன செய்யறாங்க, ஷேர்ல போடுறாங்க. சில பேருக்கு என்ன செய்கிறது, லாபம் கிடைக்கிறது. சில பேருக்கு என்ன செய்கிறது, லாபம் இல்லாமல் போகிறது. இப்படி எவ்வளவு காலம் இவர்கள் இந்த ஷேரை ஷேர் ஹோல்டராக இருக்கிறார்களோ, பங்குதாரர்களாக இருந்து வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ, அதற்குரிய எல்லா பங்குகளுக்கும் அந்த பங்கு தொகையையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி அது இந்த தங்கம் வெள்ளி நிகருக்கான அந்த உச்ச வரம்பை எட்டி அதற்கு அதிகமாக இருந்தாலும் அது ஒரு வருடத்தை பூர்த்தியாக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஒருவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பொருளில் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஷேர்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, அவருக்கு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் பல வருடங்கள் கழிந்து விட்டது, அந்த பொருளை என்ன செய்ய போகிறார், மொத்தமாகவே வித்துடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர்கள் எத்தனை ஆண்டு கையில வைத்திருந்தாரோ அந்த அத்தனை ஆண்டுக்கும் உண்டான ஜக்காத்தை அவர் கொடுக்க வேண்டும். அந்த பொருளை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்ய வேண்டும், ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். இந்த அடிப்படையில் பங்குகளில், பங்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் பங்குகளின் மூலமாக ஈட்டக்கூடிய அந்த லாபத்திற்கு ஜக்காத் கொடுத்தாக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய நியதியாக இருக்கிறது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வியாபார தலங்களில், வியாபார சரக்குகளில், வியாபார லாபத்தில் ஜக்காத்தினுடைய நிலையை நிர்ணயித்திருக்கிறான் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும். நாம் எந்த செய்திகளை கேட்போமோ அதன் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை செயல்பட வைக்க வேண்டும். அதற்குரிய தூஃபிக்கே உல் ரஹ்மான அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரதுவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.